இனிய மாலை வணக்கம் எல்லாருக்கும். அனைவரும் வருக வருக என்று பகவத் விஷ்ணுவிலிருந்து வரவேற்கும். ஐயா இங்கே வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அந்த இன்ட்ரோடக்ஷன் முடியும் பொழுது ஐயா வந்தவர் தமிழ்ல நிறைய பேர் தமிழ் இங்க நல்லா கேட்டிருக்கும் நினைக்கிறேன். தமிழ்ல நார்மலா சொல்லுவாங்க, ஒரு நல்ல விஷயம் அதுக்குள்ளே நல்ல விஷயம் அதற்கு நல்ல விஷயம் நடந்ததுதான் பால் நழுவி பழத்தில் விழுந்து அது நழுவி தேனில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சுவையோ சுவை எல்லாம் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே நீங்க சேர்ந்திருக்கிற இடம் ஒரு ஜீவ சமாதி இருக்கிற இடம், ஒரு புண்ணியமான இடம். புக்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தாலும் கோயில விட ஜீவ சமாதி பெரிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தியானம் பண்ற இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இட்ஸ் எ மெடிடேஷன் ஹால். இந்த மெடிடேஷன் ஹால்ல தன்னை அறியும் ஞானம் இந்த சப்ஜெக்ட்ல கேட்கறதுக்காக கிடையாது. ஐயா நேரில் பார்த்து பேச கேட்க போறீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். இந்த ஐயாவை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுக்க வருவேன். ஐயா பிறந்தது திருச்செந்தூர் என்கிற ஊர்ல. அவர் சின்ன வயசுல நார்மலா எந்த குழந்தையும் வளர்ற மாதிரி, எந்த குழந்தையும் கலாட்டா பண்ணி வளர்ற மாதிரி அந்த மாதிரி தான் வளர்ந்தாங்க. அது கிராமப்புறங்கிறதுனால நிறைய இடம் இருக்கு, நிறைய மரங்கள் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சுதந்திரமா ஓடி ஆடி வளர்ந்தாங்க. வித்தியாசமான எந்த அனுபவங்களோ வித்தியாசமான எந்த முயற்சிகளோ இல்லாதவங்க. அப்படியே அவர் படிக்கு முன்னாடி வந்தாரு. அந்த காலத்துல டியூசி அப்படின்றது, எஸ்எஸ்எல்சி டியூசி, அதை முடிச்சுட்டு அவர் லா படிக்கலாம் டிசைட் பண்ணார். அப்போ இருந்த கண்டிஷன் லா வந்து படிக்கிறதுக்கு சென்னைக்கு தான் வரணும், அங்கே வந்துதான் லா படிக்க முடியும். ஐயா சென்னைக்கு வராங்க, சென்னைக்கு வந்து லா படிக்கிறார். லா படிச்சாலும் லா படிச்சு லாயர் பிராக்டிஸ் பண்றாங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க, ஒரு தொழில் பற்றி படிக்கிறீங்க, அதை பிராக்டிஸ் பண்றீங்க. அதே மாதிரி அவர் லா படிச்சாரு, லா பத்தி பிராக்டிஸ் பண்றாரு. அப்படி இருந்தாலும் அவருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகத்தை பத்தி அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அவருடைய இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா அவருக்கு அனலைஸ் பண்ணி அவருக்கு ஒத்து போனான்னா அது ஒத்து இருக்கும். அவரை எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கறது, ரொம்ப கஷ்டமான அனாலிசிஸா இல்ல ரொம்ப ஈஸியான அனாலிசிஸா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. ஐயா இப்போ லெக்சர் கொடுக்கும் போது உங்களுக்கு தெரியும் அது வந்து ரொம்ப ஈஸியான அனாலிசிஸ், கஷ்டமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன். சரி, அவர் அப்படி லாபிச்சாரு, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பார்த்து வந்தாரு, இதையும் பார்த்தாரு, அதையும் பார்த்தாரு, இதையும் விடல அதையும் அப்படியே வளர்ந்துகிட்டு வரும்போது ஒரு நாள் அவர் எல்லாருடைய மகான்கள் புக்கையும் படித்தார். ராமநாதர் படிச்சாரு, ராமகிருஷ்ணர் படிச்சாரு, விசாகதத்த வரலாறு படிச்சாரு,
எல்லா சொன்ன கருத்துக்களை ஆராய்ந்து பார்த்தான். அப்படி வரும்போது ஒரு நாள் அவருக்கு இந்த ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் கிடைச்ச உடனே அவர் யோசிச்சு பார்க்க, அந்த ஞானம் கிடைக்கிறதுக்குள்ள 40 வருஷத்துக்கு மேல் ஆகிட்டு அவர் அது உட்கார்ந்து பார்க்கும்போது அது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் எதற்காகனா, இவ்வளவு சிம்பிளான மேட்டர் ஏன் நம்ம இவ்வளவு வருஷம் எடுத்துக்கோம், ரொம்ப ஈஸியா இருக்கு, கஷ்டப்படாம இது வந்துரு போல இருக்கு, ஏன் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அக்கியாவது. அப்போ அப்போ அவர் டிசிஷன் எடுத்தாங்க, இந்த மெசேஜ், இந்த ஈஸி மெத்தட், இந்த ஞானம் அடைகிறதுனா என்னங்கிறத எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருடையும் இப்படி சொல்லணும்னு அனைத்து விஷயம் பண்ணேன். அதனோட விளைவு தான் இப்போ ஐயாவுக்கு முன்னாடி இருக்கிறது, நீ ஐயாவுக்கு முன்னாடி இருக்க. ஸோ இது ஐயாவுடைய பேக்ரவுண்ட். இப்போ தன்னை அறியும் ஞானம் எங்கிறதை பத்தி ஒரு 2 வரையும் பேசுறேன். அது முடிஞ்ச உடனே ஐயா ஸ்பீச் ஆரம்பிச்சு, ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல சொல்லலாம். தன்னை அறியாம ஞானம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான மெத்தட் என்னன்னா, ஐயா டீச்சிங்ஸ்ல நான் கடந்த ஏறத்தாழ ஒரு 2-3 வருஷம் வந்து ஐயாவுடைய புக்ஸ் படிச்சு ஐயாவுடைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி இன்வால்மெண்ட் ஆகிருக்கேன். ஐயாவுடைய மெத்தடு அப்படின்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ற வேர்டை மட்டும் தான் யூஸ் பண்றோம். தெரியாத வேர்டா, தெரியாத ஸ்லோகமோ, தெரியாத பார்மலாஸோ எதுவுமே யூஸ் பண்றது. 2வது பாயிண்ட் என்ன, அவர் யூஸ் பண்றது வந்து நார்மல் இன்டெலிஜென்ஸ் இருந்தா போதும். ஸ்பெஷல்லா ஏதாவது வேணுமா, அதெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண ஸ்கூல் லெவல் படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு அது தாராளமா என்ன வேணும்னு கேட்டானா, ஓபன் மைண்ட், ஒரு திறந்த மனசு வேணும். அது இருந்தா ஐயா சொல்ற மெசேஜ் வந்து நீட்டா வாங்கிக்கலாம், அது உங்களுக்கு வளரும். உங்க மனசு திறந்த வச்சுக்கிட்ட அப்புறமா நீங்க யோசனை பண்ணி. நிறைய பேருக்கு வித்தியாசம்
வித்தியாசம் வித்தியாசமா அவர் இருக்கும். கர்மாபூஜி பக்கத்துல வராதவருக்கும் நிறைய உணர்ச்சி வந்தது உணர்வு, அது பார்க்கறதுக்கு ஒரே. ஆனா அந்த வெயிலுக்கு அந்த மாதிரி உணர்வு வரலையே. சோ இதுதான் வித்தியாசம். அப்ப வந்து அவர் யோசிக்கிறாரு, நம்மளை பத்தி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிச்சாச்சுன்னா இந்த மாதிரி நடக்கிற சிச்சுவேஷன்ல நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். தன்னை அறிய ஞானம். ஐயா ரொம்ப விளக்கமா இதை விட இன்னும் நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்து ரொம்ப அருமையா உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ ஐயாவோட கடகை வந்துட்டு நான் உங்க சார் அழகா போறேன். ஆன்மீகத்தை பொறுத்தளவில் நாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஆன்மீகத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம ஆன்மீகத்துக்கு வரோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நம்ம எங்கே போனாலும் எதை செய்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் காரணம் ஏதாவது இருக்கும். இப்போ அந்த ஆன்மீகத்துக்கு வர்றவங்க ஏன் வர்றாங்க, நாம் ஆன்மீகத்துக்கு ஏன் வர்றோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவாக எப்பவுமே நம்முடைய பிரச்சனைகளுக்காக தான் நாம் அங்கே வர்றோம். நம்முடைய மனசில் வந்து ஒரு சரியான ஒரு தெளிவோ நிம்மதியோ நமக்கு இல்லாததுனால நம்ம அதை தேடி நம்ம ஆன்மீகத்தை பார்ப்போம். இதே மாதிரி தான் ரமண மகரிஷி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரமண மகரிஷிகிட்ட நிறைய டிவோட்டிஸ் வராங்க, அவங்க இப்படி தான் கேட்குறாங்க, எங்களுக்கு மனசில் நிம்மதியே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது, இதிலிருந்து விடுபடுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கலாம். இப்போ ரமணர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து உடலோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் உங்களை நினச்சிக்கிறீங்க, அல்லது மனதோடு இருக்கக்கூடிய மனதால் ஆக்கப்பட்ட ஒரு நபராக உங்களை நீங்கள் நினச்சிக்கிறீங்க. உடலால் ஆக்கப்பட்ட ஒரு நபராக நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, மனதால் ஆக்கப்பட்ட ஒரு நபராக நீங்கள் உங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கே அந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா உடலுங்கிறது வந்து உபாதைகளுக்கு உட்பட்டது, உடலில் வந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கத்தான் சரி. மனசுன்னு சொல்லி சொன்னால் மனசுலேயும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களை உடலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, மனசாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் பிரச்சனையிலேருந்து விடுபடவே முடியாது. ஆனால் உங்களுடைய நிஜஸ்வரூபம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்மஸ்வரூபம் தான் உங்களுடைய நிஜஸ்வரூபம். நீங்கள் உங்களை ஆன்மஸ்வரூபம்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லா பிரச்சனைகளும் தீர்வடைந்தோம். ஏன்னா ஆன்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆன்மாங்கிறது வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, அதனால் அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது.
ஆனால் அது வந்து நம்முடைய நிஜஸ்வரூபமே ஆன்மஸ்வரூபம் தான். அப்போ நம்முடைய நிஜஸ்வரூபமான ஆன்மஸ்வரூபத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால், ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், எந்த பிரச்சனையுமே நமக்கு கிடையாது. அதனால் நீங்கள் உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம், உங்களை யாருன்னு கேட்டு விசாரித்து, நீங்கள் அந்த உடலோ மனசோ நான் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சி, நாம் ஆன்மா தான் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், அதோட நம்ம பிரச்சனைலாம் முடிஞ்சு. இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய நீங்கள் வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் எடுத்து படிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த சாஸ்திரங்கள்லாம் பலவிதமான ரகசியங்கள்லாம் சொல்லப்பட்டோம். நாம் எப்படி பிறந்தோம், மரணத்துக்கு பின்னால் என்ன நடக்குது, எப்படி உயிர்கள்லாம் தோன்றிச்சுது, இந்த உயிர்களுக்கு காரணமான பிரபஞ்சம் எப்படி தோன்றிச்சுது, இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமான ஈஸ்வரன் எப்படி வந்தார், இந்த ஈஸ்வரனுக்கு காரணமான பிரம்மம்னா என்ன, இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் அதை சொல்லியிருக்கோம். சொல்லிட்டு வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வேதாந்த சாஸ்திரங்கள் படிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால், இவ்வளோ உண்மையை சொல்லிட்டு இதெல்லாம் நீங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். பிரபஞ்சம் எப்படி தோன்றிச்சது, ஈஸ்வரன் எப்படி வந்தார், உயிர்கள் எப்படி வந்தது, பஞ்சபூதங்கள்லாம் எப்படி வந்ததுங்கிறதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கிடணும்னு எல்லாம் சொல்லவே இல்லை. நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கேட்டுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் உண்மை, இதுதான் பிரபஞ்ச ரகசியம், இதை நீங்களும் தெரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவ்வளவுத்தையும் சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரங்கள் வந்து நமக்கு ஒரே ஒரு கடமையை மட்டும் கொடுத்துரு. என்ன கடமையை கொடுத்துருன்னு சொன்னால், இதே தான், நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணுமோ, நீங்கள் யாருங்கிறத கண்டுபிடிச்சிக்கணுமோ, உங்களுடைய உண்மையான சுரூபம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கணுமோ, இங்கே ஒரே ஒரு பொறுப்பை மட்டும் அவங்க கொடுக்குறாங்க. இப்படி ரமணர் என்ன சொல்கிறாரு, இதே மாதிரி தான் சாஸ்திரங்களும் சொல்லுது, வேதாந்த சாஸ்திரங்களும் சொல்லுது. நீங்கள் திருவள்ளுவருடைய நூலை எடுத்து படிச்சிங்கன்னா கூட, அவர் இந்த மாதிரி நிறையா சாஸ்திரங்கள் சொல்லணும்னாலும், அவருடைய கருத்துப்படி பார்க்கும்போது கூட அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நம்ம கவலைகள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் இருந்து விடுபடணும்னு சொன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது, இறைவனுடைய அடியை சேர்ந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை இருந்து விடுபட முடியும், இல்லைன்னா விடுபடவே முடியாது. நீங்கள் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாலுக்கெல்லாம் மனக்கவலை மாற்றம் அறியுதுன்னு இது. இப்படி தான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே ஒன்று போல சொல்கிறாங்க. நீங்கள் சித்தாந்தம்ன்ட்டு ஒன்று இருக்குது, வேதாந்தம் இந்த மாதிரி சித்தாந்தம் ஒன்று இருக்குது. சித்தாந்தத்தில் வந்து முப்பெரும் உண்மைன்னு சொல்லுவாங்க, பசு பதி பாசம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. பாசங்கிறது மாயை. நாம் வந்து இந்த மாயைங்கக்கூடிய இந்த மலம் அல்லது மாயையோட சார்ந்திருக்கிறோம். மாயைன்னா ஒரு கன்ஃபியூஷன் அல்லது குழப்பமான ஒரு பகுதி. அந்த மாயைங்கிற அம்சத்தோடு நம்ம சார்ந்திருக்கிறதுனால தான் நாம் வந்து பிரச்சனையில் இருக்கிறோம். நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், மாயைங்கிற அம்சத்தை விட்டுட்டு பதிங்கக்கூடிய இறைவனுடைய அம்சத்தில் நம்ம சார்ந்திரணும். அப்படின்னா நம்முடைய பிரச்சனைலாம் முடிஞ்சு போயிடும். இப்போ எல்லாருமே என்னென்னா ஒரே மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறோம். நீங்கள் எங்கே திரும்பினாலும் ஒரே பதில் தான் கிடைக்கும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவங்க இப்படி ஒரு தீர்வை சொல்கிறாங்க. வார்த்தைகள் அணுகுமுறை தான் வித்தியாசமாக இருக்கக்கூடிய பேசிக்கெல்லாம் வந்து ஒரே அம்சம்தான் இருக்கும். ரமணர் எடுத்துட்டாங்கன்னா ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும்னு இருக்கிறாரு. சாஸ்திரங்கள் எடுத்தாலும் அதுதான் சொல்லுது. சித்தாந்தம் எடுத்தாங்கன்னா இறைவனை சார்ந்துடணுங்கிறாங்க. வள்ளுவர் எடுத்தாலும் கூட இறைவனுடைய அடியை சார்ந்துடுன்னு சொல்கிறாரு. இப்படி எல்லாருமே வந்து ஒரே டைப்பில் தான் எல்லாருமே. நாம் இருக்கிறனால சரியில்லை, நம்ம பிஹேவ் பண்ணுறனால சரியில்லை. நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்க தான் செய்யும். நீங்கள் உங்களுடைய பிஹேவியரை மாற்றிக்கிடுங்க. நீங்கள் சேர வேண்டிய இடம் இது இல்லை, நீங்கள் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துக்கிடுங்க. தெரிய வேண்டிய ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லி ஒரே மாதிரி தான் வழிகாட்டுறாங்க. இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம சரிதான் சரின்னு சொல்லி கேட்டுட்டு நாம சரி நீங்கள் சொல்கிறீங்களா ரைட்டுன்னு கேட்டு நாம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் இது ஒரு பிரச்சனையான மேட்டராகவே தெரியாது. எல்லோரும் ஒன்று போல தான் சொல்கிறாங்க, ரைட்டு உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் நம்ம வேலைக்கு போயிட்டோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இப்போ உண்மையிலேயே ஒருத்தர் வந்து சரி அதை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம்னு சொல்லி உண்மையிலேயே தீவிரமான முயற்சிக்கு வராருன்னு வச்சுக்கணும்.
ஆன்மாவ தெரிஞ்சுக்கிறேன், இறைவனை சார்ந்திருக்கிறேன் இன்னும் சொல்லி உண்மையிலேயே முயற்சி பண்ணணும்னு சொல்லி உண்மையான முயற்சியோடு வந்தார்னா தான் அடுத்த பிரச்சனை ஆகும்மா. சும்மா மேம்போக்காக கேட்டோம்னு சொன்னால் நமக்கு அது ஒரு சரி சொன்னால் சொல்லிட்டு போடுறாங்கன்னு சொல்லி நம்ம பாட்டு போயிட்டு இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. சரி அது என்னதான் தெரிஞ்சுக்கிடுவோமேனு சொல்லி உண்மையான மனநிலையோடு நம்ம வந்தோம்னு சொன்னால் அப்போதான் உண்மையான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். சரி ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுவோம், ஆன்மாவை தெரியணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய நிஜஸ்வரூபம் பாடியோ மனசோ இல்லை, ஆன்மா தான் நம்முடைய நிஜஸ்வரூபம்னு சொன்னால் அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொன்னதுனால அது நம்முடைய நாலேஜ் ஆகாது, அவங்க தெரிஞ்சுக்கிட்டது நாம் தெரிஞ்சுக்கிட்டது ஆகாது. நாம் தெரிஞ்சுக்கிடணும்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நம்ம தெரிஞ்சுக்கிடணும், அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டுறது? இப்போ நான் வந்து உங்களெல்லாம் பார்க்குறேன், நீங்கள் என்னையும் பார்க்குறீங்க, நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குது, நீங்கள் பேசுனீங்கனால எனக்கு கேட்கும். இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்முடைய பொறி புலங்களோட நம்ம மூலமாக நம்ம தொடர்பு கொள்கிறோம். இப்படி பொறி புலங்கள் மூலமாக ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னு சொன்னால் பொறி புலங்களால் ஆன்மாவை அறிய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நாம் வந்து பொறிபலங்கள் மூலமாக அறிகிறது மாதிரி என்ன பண்ணுறோம், சிலது மனசால் சிலது அறியும், நம்முடைய அறிவால் சிலது அறியும். உதாரணமாக நமக்கு மகிழ்ச்சி வருது, பயம் வருது, வருத்தம் வருது, இதெல்லாம் நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள், இதை மனசால் தெரிஞ்சுக்கணும். இப்படி மனசால் நம்ம வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா நீ கேட்டாங்கன்னா மனதாலும் ஆன்மாவை தெரிய முடியாதுன்னு சொல்லிடுவோம். இப்போ நமக்கு இருக்கிறதே இவ்வளோதான், நம்ம எதையாவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் பொறிபுலங்களால் தெரியணும், இல்லை நம்ம அறிவால் தெரிஞ்சுக்கணும். நம்ம அறிவாலேயோ பொறிபுலங்களாலேயோ ஆன்மாவை தெரிய முடியுமான்னா தெரிய முடியாதுன்னு சொல்லிடுறேன். அப்புறம் நமக்கு என்ன ஸ்கோப் இருக்குது, அவங்க சொன்னதுனால சரி ஆன்மா இருக்கான்னு சொல்லி, அவங்க சொன்னதுனால சரி ஆன்மா இருக்கான்னு நம்ம சொல்லிக்கிறோம். நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்முடைய உணர்ச்சிக்கோ நம்முடைய அனுபவத்துக்கோ ஆன்மாங்கிறது தெரியவே தெரியல. அவங்க சொன்னதுக்காக நம்ம கேட்டுக்கிட்டோம், ஏன்னா அவங்க என்னன்னு சொன்னால் நீங்கள் ஆன்மானே தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்களுடைய பிரச்சனைலாம் சால்வ் ஆகும், இல்லைன்னா சால்வே ஆகாது நீ சொல்லிடுறாங்க. சரி அப்போ தான் நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் சரி ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடும். ஈடுபட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து எப்படி நம்ம ஈடுபட முடியும், நமக்கு தெரிஞ்ச வழியில் தான் நம்மளால் ஈடுபட முடியும். நமக்கு பார்த்தோம்னு சொன்னால் பொறிபலங்களால் அறிய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க, மனசால் அறிய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க, அப்புறம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? அப்போ நம்ம இந்த சாஸ்திரங்கள்டே கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, ஆன்ம சாஸ்திரங்கள் தான் ஆன்மாவை பற்றி நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுது. ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது, அதுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, அதுக்கு மரணமே கிடையாது. நீ பாடிக்கு மரணம் உண்டு, ஆனால் ஆன்மாவுக்கு மரணமே கிடையாது. ஆன்மாவை வந்து நீரால் நனைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, வாழால் வெட்ட முடியாது, அதுக்கு எந்த நலிவுமே கிடையாது, அதுக்கு எந்த துன்பமுமே கிடையாது, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது தான் ஆன்மா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்னங்கன்னா நமக்கு தெரியல, அப்போ சரி அது எப்படி தான் தெறிஞ்சிக்கிட்டுறது? புலன்களால் அறிய முடியாதுன்னுறீங்க, மனசால் அறிய முடியுன்னு அறிய முடியாதுன்னு சொல்லிடுறீங்க, பிறகு எப்படி தான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டுறதுன்னு சொல்லி நம்ம இந்த சாஸ்திரங்கள்டே கேட்குறோன்னு வச்சுக்கணும். ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு சாஸ்திரம் வந்து ஒரு வழி சொல்லும், ஆன்மாவை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லும். ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக நீ சொல்லிச்சு முடிச்சது. நமக்கு ஆன்மா இருக்கா இல்லையானே நமக்கு தெரில, சாஸ்திரம் சொன்னதுனால சரி அப்படியான்னு கேட்டுக்கிறோம். இப்போ அவங்ககிட்ட சரியா ஒரு வழியை காட்டுங்கன்னு சொல்லி சொன்னா நீ அந்த ஆன்மா வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ உண்மையிலே வந்து அவங்க நமக்கு வழிகாட்டணும்னு சொல்றாங்களா, அல்லது நம்ம வழியை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக எல்லாத்தையும் இன்ட்ரொடியூஸ் பண்றாங்களாங்கிற குழப்பத்துக்கு நாம வந்துடுறோம். இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து வெளியே போனவர் திரும்பி வரல வீட்டுக்கு, அப்புறம் நம்ம இங்கே அங்கே வந்தாரா அங்கே வந்தாரான்னு ஃபோன் போட்டு கேட்குறோம், எங்கேயுமே வரலான்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே போனவர் வந்து ஒரு நாளாச்சு ரெண்டு நாளாச்சு, கடைசியில் 10 நாளுக்கு மேலே ஆகிட்டது வீட்டுக்கு வரல. நம்ம கடைசியாக என்ன பண்ணுறோம்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் பண்ணுறோம், இப்படி வீட்டை விட்டு போனவர் வெளியே வீட்டுக்கு போனவர் வீட்டுக்கு திரும்பலை, கொஞ்சம் கண்டுபிடிச்சு தானேன்னு சொல்லி போகிறோம்.
அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பொறுமையாக கேட்குறார், நான் கண்டுபிடிச்சு தரோம். இந்த காணாமல் போனார் இல்லையா, அவர் கடைசியாக எந்த ஊருக்கு போனார் இது யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறார். இப்போ ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தெரியலையான்னு சொல்லணும், அது யாருன்னு கேட்குறார். அவர் தான் காணாமல் போனவர், அவர் தான் சொல்லணும். இப்போ அந்த காணாமல் போனவரை கண்டுபிடிச்சி நீங்கள் கடைசி எந்த ஊருக்கு போனீங்கன்னு அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அவரை கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் இதே கதை தான், ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிந்து கொள்ளு சொல்லணும். சரி, இப்போ நம்ம வந்து இப்போ தான் சொல்லுது, சித்தாந்தங்கள் சொல்லுது நீ வந்து மாயையை சார வேண்டாம், இறைவனை சார்ந்ததுன்னு சொல்லுது. இறைவனை சார்ந்ததுன்னா என்ன, இறைவனை சார்ந்திருக்கிறதுனா என்ன, இறைவன் எங்கே இருக்காரோ அவரை போய் சார்றதுக்கு, இறைவனோட அடியை சேரணுங்கன்னா எங்கே போய் சேர்றது, இறைவன் எங்கே இருக்காரோ அவரை போய் அடியை சேர்றது. அவர் சந்திர மண்டலத்தில் இருந்தால் கூட போய் சேர்ந்துடலாம். இப்போ இறைவனை எங்கே இருக்காருன்னு சொல்லி நம்ம இந்த சார்ந்த சித்தாந்தவாதிகள்ட்ட நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இறைவன் வந்து உயிருக்கும் உயிராக இருக்கிறான்னு சொல்லிடுறாரு. இந்த உயிருக்கும் உயிராக இருக்கிற இறைவனை போய் நம்ம எப்படி சார்றது, எப்படி அடைகிறது, இன்னும் அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டோம்னு சொல்லி சொன்னால், இறைவன் வந்து அறியப்படும் பொருள் இல்லைன்னுவாங்க. ஏதாவது அறியக்கூடிய பொருளாக இருந்தால் அறியலாம், இது அறியவே முடியாத பொருள் தான் இறைவன் சொல்லிட்டு இப்போ நீ அவங்கள போய் சார்ந்திருக்கணும்னு சொன்னான்னா அது சாத்தியமா? ஒரு சாத்தியமில்லாத ஒன்று ஒன்று நம்மகிட்ட சொல்லி கடைசியில் என்ன ஒன்றுன்னு சொல்லி நீ அதை முடித்தா தான் உனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ உண்மையிலே அவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழி சொல்கிறாங்களா, பிரச்சனையை அதிகப்படுத்துறதுக்கு வழி சொல்கிறாங்களாங்கிற கன்ஃபியூஷன் வந்து. இப்போ இதே இது வந்து நம்ம சாஸ்திரங்கள்ட்ட போய் நம்ம ஒன்றும் கேட்க முடியாது, என்ன சாஸ்திரங்களை நீங்கள் இப்படி ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி சாஸ்திரங்கள்ட்ட போய் நம்ம முறையிட முடியாது. இப்போ ரமணர் இப்படி சொல்கிறார், நீ ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சான்னு சொல்லி சொன்னால் உன்னுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடும்னு சொல்கிறார். அப்போ சில டிவோட்டிஸ் வந்து ரமணர்கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க, நீங்கள் இப்படி ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்கிறீங்க, அந்த ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள், ஆன்ம சாட்சாத்காரம்னா என்ன, எதை நீங்கள் ஆன்ம சாட்சாத்காரம்னு சொல்கிறீங்க, ஆன்மாவை வந்து நாம் பிரத்யக்ஷமாக நம்ம அறிய முடியுமா, பிரத்யக்ஷ பாவமாக ஆன்மாவை அறிய முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. பிரத்யக்ஷம்னு சொல்லி சொன்னால் அட்சங்கள்ங்கிறது நம்முடைய பொறிப்புலன்கள் இந்திரியங்கள் இதெல்லாம் அட்சங்கள்னு சொல்கிறது. பிரத்யக்ஷமாக தெரிகிறதுன்னு சொன்னாலே பொறிப்புலன்கள் மூலமாக தெரிகிறது தான் பிரத்யக்ஷமாக தெரிகிறதுன்னு சொல்கிறது. இப்படி நம்ம பிரத்யக்ஷமாக பொறிப்புலன்கள் மூலமாக ஆன்மாவை தெரிய முடியுமான்னு சொல்லி கேட்டால் அதே மாதிரி தான் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சரி, நம்ம மனசால் அறிய முடியுமான்னு சொல்லி கேட்டான்னு சொன்னால் அதுவும் இதே மாதிரி முடியாதுன்னு சொல்லிடுறேன். சரி, பிரத்யட்சமாக வந்து அறிய முடியாது, பொறிபலங்களாலும் அறிய முடியாது, மனசாலையும் அறிய முடியாதுன்னு சொல்லி சொன்னால், பிறகு ஆன்மாவை அடையணும்னு சொல்கிறீங்க, அறியணும்னு சொல்கிறீங்க, அது எப்படி தான் சாத்தியம், அதை கொஞ்சம் விளக்குங்கன்னு சொல்லி ஒருத்தர் கொஞ்சம் விடாப்படியாக கேட்குறார். கேட்டோன்னு அவருடைய ஸ்டாண்ட் அப்படியே மாற்றிடுறார். ஆன்ம சாட்சாத்காரன்ட்டு ஒன்றும் கிடையாது, ஆன்ம தரிசனம்ட்டு ஒன்றுமே கிடையாது, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், ஆனால் உண்மையில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்கிறது, நாம் வந்து என்னென்னா அவங்க எல்லாம் பெரிய மகான்கள்னு சொல்லி நினச்சி அவங்ககிட்ட நம்ம கேட்குறோம், ஆனால் அவங்களே வந்து முதல்ல வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம அவங்க பின்னால் நம்ம போனோம்னு சொன்னால் கடைசியில் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அவங்களே கைவரிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க ஆரம்பிச்சு விட்டு அவங்களே கையை விரிச்ச பிறகு நம்ம எப்படி பின்பற்றி போகிறது, பிறகு நீங்கள் எப்படி தான் நாங்கள் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுன்னு சொல்லி இவங்க தொடர்ந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஆன்ம தரிசனம், நீங்கள் அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுங்க, உங்களோட பிரச்சனைகள்லாம் விடுபட்டுடலாம், நீங்கள் ஆன்ம தரிசனமாக அடைஞ்சிடலாம் சொல்லி ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடலாம். முதல்ல வந்து பாசிட்டிவாக நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க, நீங்கள் வா இப்படியே போனால் போய் நீ ஆன்மாவை தெரிஞ்சுக்கலாம், ஆன்மா தெரிஞ்சால் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் சொல்லி பாசிட்டிவாக நம்மளை கூப்பிட்டு போயிட்டு திடீர்னு பாதி வழியில் விட்டுறாங்க. அப்புறம் இப்போ என்ன சொன்னாங்க, இதுலேருந்து நீ அஞ்ஞானத்துலேருந்து விடுபட்டுட்டோங்கன்னா பிரச்சனைலாம் முடிஞ்சு போயிடும், அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறதுன்னா என்ன, ஞானம் அடைகிறதுனே இருக்கும்.
ஞானம் அடைஞ்சாலும் பிரச்சனை எல்லாம் போயிடும். இப்போ இது வந்து ஞானிகள் வந்து சொல்லணுமா, எல்லாருக்குமே தெரியும் ஞானம் கிடைச்சதுன்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் போயிடுங்கிறது ஒரு சில சாதாரண மனிதர்கள் கூட சொல்லிடும், ஒரு சராசரி மனிதர் கூட சொல்லிடும். இது ஒரு ஞானி தான் சொல்லணும், ரமணர் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, யார் வேணாலும் சொல்லிடலாம். ஞானிக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி யார் வேணாலும் சொல்லிடலாம். ஆனால் ஞானம் அடைகிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா? இப்போ இதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு திருவண்ணாமலையில் ஒரு மீட்டிங் போட்டிருப்போம். தலைப்பு என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்களும் ஞானி ஆகலாம். தலைப்பு இதுதான் தலைப்பு, நீங்களும் ஞானி ஆகலாம்னு சொல்லி தலைப்பு. அது ஒருத்தர் பார்த்துருக்கிறாரு, பார்த்துட்டு அவர் மனசில் என்ன தோணுச்சுங்கிறத ரெண்டு வருஷம் கழிச்சு தான் என்கிட்ட வந்து சொல்கிறாரு. அவர் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணவும் இல்லை, ரெண்டு வருஷம் கழிச்சு தான் பிறகு அவருக்கு நமக்கு தொடர்பு ஏற்படுது. ஏற்பட்ட பிறகு அன்னைக்கு அந்த மீட்டிங் போஸ்டர் பார்த்தோன்னே என்ன மனசில் தோணிச்சதுங்கிறத ரெண்டு வருஷம் கழிச்சு சொல்கிறாரு. நீங்களும் ஞானி ஆகலாங்கிற தலைப்பை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், எப்படி அடி இல்லாமல் ஏமாத்துறாங்க, இப்படியும் ஏமாத்துறாங்க, ஏமாத்துறதுக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு நீ சொல்லி அவங்க மனசில் நினச்சதாகவும் அப்படி சொல்கிறார். என்ன சொல்லி சொன்னால், நம்ம ஞானி ஆக முடியுங்கிறது நமக்கு யாருக்குமே அது சாத்தியமே இல்லைங்கிறது நமக்கு வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஞானம் அடைகிறதுங்கிறது இந்த ஜென்மத்தில் நமக்கு சாத்தியமே கிடையாதுங்கிறதுல நம்ம எல்லோரும் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். அதனால் இது வந்து ஏதோ ஓப்பன்ஸ் லைங்கிற மாதிரி இருக்குது. இந்த சட்டத்தில் வந்து ஒரு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதாவது ஒருத்தரை சீட் பண்ணுறது வந்து சீட்டிங் வந்து இல்லை ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ், அது வந்து தண்டிக்கக்கூடிய குற்றம். ஒருத்தரை ஒருத்தரை ஏமாத்தணும்னா தண்டிக்கக்கூடிய குற்றம். ஆனால் அதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னு சொல்லி சொன்னால், ஓப்பன் லை இஸ் நாட் எ லைன்னு சொல்லி ஒரு எக்ஸப்ஷன். வெளிப்படையான பொய் வந்து பொய்யே கிடையாது ங்கிறது ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. வெளிப்படையான பொய்னா என்ன? இப்போ உதாரணமாக நீங்கள் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்குறாரு, ஐயா நீங்கள் ஒரு 10 லட்சரூபா கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தந்துடுறேன்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு 10 லட்சரூபா வாங்குறாரு. ஆனால் அவர் நமக்கு அந்த ஜாப் வாங்கி தரல, ஏமாத்திட்டார். நாம் அவர் போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், என்னையும் 10 லட்சரூபா வாங்கிக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் சேர்த்து விட்றேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி சொன்னால், இது கூட என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு நம்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் இப்படி பணம் வாங்கிட்டு வேலையிலலாம் சேர்த்து விட்றாங்க. இப்போ ஒருத்தர் வந்து 10 லட்சம் கூட கேட்கல, ஒரு வெறும் 10,000 ரூபா தான் கேட்குறாரு. நீங்கள் வெறும் 10,000 ரூபா கொடுத்தா போதும், உங்களுக்கு இந்த பெங்களூரே உங்கள் பேருக்கு எழுதி தந்துடுறேன்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாருன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நாமளும் அதை நம்பி அவர் கையில் ஒரு 10,000 ரூபா கொடுத்துருவோம். கொடுத்துட்டு போலீஸில் போய் புகார் பண்ணுறோம், ஐயா என்கிட்ட 10,000 ரூபா வாங்கிட்டு பெங்களூர் என் பேரில் எழுதிதாருன்னு சொல்லி வாங்கிட்டார், இப்போ எழுதி தரமாட்டேங்கிறாரு, கொஞ்சம் அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நம்ம போலீஸில் போய் புகார் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால், அவங்க முதல்ல நம்மளை பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. பெங்களூரில் யாராவது எழுதி கொடுக்க முடிய பார்ப்பா உனக்கு, இதை நம்பி நீ 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னால் உன்னை மாதிரி பைத்தியக்காரன் இருக்க முடியுமான்னு சொல்லி நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க. இப்போ இதான் வந்து பேட்டர்ன் லைன்னு சொல்கிறோம். வெளிப்படையாக பொய்யுங்கிறது வெளிப்படையாகவே தெரியும். அது வெளிப்படையாக பொய்யன்னு தெரிஞ்சதை நான் நம்பிட்டேன்னு சொல்லி சொன்னால் அது வந்து அஃபென்ஸ் கிடையாது, அது நம்ம மேலே தான் குற்றம், நம்புறாங்க மேலே தான் குற்றம், ஏமாத்துறாங்க மேலே குற்றம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்களும் ஞானி ஆகலாம்ங்கிறது வந்து ஒரு பேட்டர்ன் லைங்கிற மாதிரி தான் நிறையாவுக்கு தோணும். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானங்கிறது வந்து ஏதோ நமக்கு வந்து இமயமலையில் இருக்கிற மாதிரி ஒரு எவரெஸ்ட் சிகரத்துக்கு போய் தான் அதை அடையணுங்கிற மாதிரி நம்ம மனசில் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து படிச்சுட்டு இருக்கிற டைமில், டிகிரி முடிக்கிற டைமில் வந்து ஒரு ஊட்டிக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் போகணும், ஒரு முகாம் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போகணும். அப்போ எங்களை ஹோஸ்ட் பண்ணது வந்து ஒரு வெஸ்டர்ன் லேடி, அவங்க தான் எங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து அந்த முகாமில் ஒரு நாள் என்னென்னா, அங்கே வந்து ஊட்டியில் வந்து உயர்ந்த இடம், அது தமிழ்நாட்டிலே உயர்ந்த இடம் தான்,
உங்களோட தென் தமிழ்நாடு பகுதியிலே உயர்ந்த மக்கள் தொட்டப்பட்ட ஆசிரியர்னு சொல்லி அது ஹையஸ்ட் பீக். அது அந்த தொட்டப்பட்டாசிரியத்தை பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போனோம். ஒரு வேனில் போகிறோம், வேனில் போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணுறோம். பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் டிஃபன்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது உட்கார வந்து கொஞ்சம் பாறைகள்லாம் இருந்தோம், அந்த பாறைகளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுச்சாச்சுன்னு சொன்னால் அந்த லேடி எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்கள் அப்போ தான் ஊட்டிக்கு போகிறதுனால போகிறோம். ஸோ அந்த லேடி சொல்கிறது கேட்டு அதுக்குனால நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ யாருமே வந்து அந்த டிஃபன்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த சீக்கிரத்தை பார்க்குறதுக்கு யாரும் போகிற மாதிரி தெரியல. அப்போ அந்த லேடிக்கிட்ட கேட்டேன், என்ன நம்ம தொட்டப்பட்ட சீக்கிரத்தெல்லாம் பார்க்க வேண்டாமான்னு சொல்லி கேட்டுட்டோம். அது என்ன சொல்லிச்சுன்னா, நாம் இருக்கிற இடம் தான் தொட்டப்பட்ட சீக்கிரம். அதான் நம்ம மனசில் என்னென்னு சொல்லி சொன்னால், சிகரம்னா நம்ம வேற எதையோ நம்ம கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். உண்மையிலே வந்து அந்த தொட்டப்பட்டா சிகரத்தில் டாப் வரைக்கும் கார் போகிற மாதிரி வசதி பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம வந்து கயிறை பிடிச்சி கயிறெல்லாம் பிடிச்சி ஏறி போய் இப்போ எவரெஸ்ட் சிகரம்னு சொன்னால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கயிறெல்லாம் கட்டி ஏறுவாங்க, ஒரு பனி கயிறுலாம் இருக்கும், பனி கட்டிலெல்லாம் இது பண்ணி போவாங்க, பாதையை வந்துட்டு போவாங்கங்கிற மாதிரி அந்த மாதிரி கேள்விப்பட்ட நேரம் நம்ம அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். உண்மையில் என்னச்சுன்னா, அந்த ஹையஸ்ட் பீக் வரைக்குமே கார் போகிற அளவுக்கு வசதி இருக்கும். நாங்கள் கார் பார்க் பண்ணுறதே அந்த ஹை அந்த தொட்டப்பட்டா சிகரத்தில் தான். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானம் அடைகிறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு சர்வசாதாரணமான விஷயம். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய பேர் என்னென்னா, ஞானம் அடைஞ்சதே வந்து எப்படி அடைஞ்சோனே தெரியாமல் அடைஞ்சதுனால அந்த ஞானத்தை பற்றிய நிறைய கான்செப்டு தப்பும் தவறுமாகவே இருக்கு. அடைஞ்சதெல்லாம் தப்பாக அடையலை, எல்லாமே கரையான சரியான இடத்து தான் வந்திருக்காங்க. அதனால் எந்த ஞானிகளுமே தப்பான இடத்துக்கு போகலை, எல்லாம் கரெக்டான இடத்தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி வந்தோன்னே தெரியாததுனால அவங்க எப்படி வந்தோன்னே சொல்ல முடியாதபடி பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே இப்போ இதில் வந்து உண்மையிலே வந்து ஞானம் அடைகிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். ரமணரெல்லாம் பொறுத்தளவில் அவர் 16 வயசில் ஞானம் அடைஞ்சிருக்கிறார். ஒரு பள்ளிக்கூடத்து ஸ்டூடெண்ட்டாக இருந்த நேரத்தில் ஞானம் அடைஞ்சிருக்கிறார். அவர் எந்த சாஸ்திரமும் படித்ததில்லை, ஆன்மீகத்தில் எந்த பயிற்சியும் பண்ணலை, ஆனால் அவர் ஞானம் அடைஞ்சிட்டார். அந்த மாதிரி ஒரு சர்வசாதாரண விஷயம். ஆனால் என்னன்னு சொன்னால், அந்த எப்படி அடைஞ்சோங்கிறத விளக்கம் சொல்லும் பொழுது அதில் பல விதமான முரண்பட்ட கருத்துக்களெல்லாம் வந்துடும். அதனால் நாம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கிற மாதிரி நம்முடைய மனசுலேயே நம்ம அதை ஒரு கற்பிதம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். இப்போ நாம் வந்து அஞ்ஞானத்திலிருந்து விடுபடணும், அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டோம்னு சொன்னால் நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். அப்படி அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுறது தான் வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆகும், நம்மளை நாமளே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆகும்ங்கிற மாதிரி ரமணர் வந்து சொல்லி முடிக்கிறார். இப்போ அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுறதுன்னா என்ன?
அஞ்சானத்துலேருந்து விடுபட்டுட்டோம்னா பிரச்சனைகள்லாம் விட்டு முடிஞ்சு போயிடும், நம்ம தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆகும், நம்ம உண்மையிலேயே நம்ம ஆன்மாதான்றத புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னான்னா அதனுடைய பொருள் என்ன? அஞ்ஞானம் வந்து யாருக்கு அஞ்ஞானம்? இப்போ நாம் எல்லாருமே நம்ம ஞானத்தில் இருக்கோமா அஞ்ஞானத்தில் இருக்கோமான்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே கண்ணை மூடிட்டு சொல்லிடுவோம், எல்லாருமே அஞ்ஞானத்தில் தான் இருக்கோம்னு சொல்லி சுலபமாக சொல்லிடுவேன். இப்போ உண்மையிலே நாம் வந்து அஞ்ஞானத்தில் இருக்கோம்னு நம்ம சொன்னோம்னு சொன்னால் அந்த அஞ்ஞானம் யாருக்கு இருக்கு? ஆன்மாவுக்கு இருக்கா அல்லது நம்ம உடலுக்கு தான் இருக்கா? ஆன்மான்னு ஒன்று இருக்கா இல்லையானே நமக்கு தெரியல, அதனால் ஆன்மாவுக்கு ஞானம் இருக்கா ஞானம் இருக்காங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. உடலுங்கிறது வந்து அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜடப்பொருள் மாதிரி. உண்மையிலே நாம் வந்து எதையாவது தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனசு தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. மனசில் தான் இன்பம் துன்பம் எல்லா பிரச்சனைகள் எல்லாமே மனசில் தான் இருக்குது. அப்போ ஞானம் அஞ்ஞானங்கிறது எல்லாமே கூட மனசு சம்மந்தப்பட்ட ஒன்று தான். அப்போ மனசு சம்மந்தப்பட்ட ஒன்று தான் நான் வந்து பிரச்சனையும் அங்கே தான் இருக்குது தீர்வும் அங்கே தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த மனசு சம்மந்தப்பட்டதுன்னு நம்ம சொல்லும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ ஆன்மாவை பற்றி நமக்கு தெரியாது, ஆனால் மனசுன்னு சொல்லி சொன்னால் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியும், மனசு எப்படி செயல்படுது மனசுனா என்னங்கிறது நமக்கு நேரடியாகவே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இந்த மனசு எப்படி தான் செயல்படும், இந்த மனசை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அஞ்ஞானம்னா என்ன ஞானம்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். இந்த மனசை பற்றி நிறைய எத்தனை விதமான விளக்கங்கள் எத்தனை விதமான ஆய்வுகள் எத்தனை விதமான ஃபிலாசபி என்னெல்லாம் இருக்குது, நம்ம நிறைய இதெல்லாம் போட்டு பழக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சராசரி மனிதனுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மனசை பொறுத்தளவில் மனசில் ரெண்டு பகுதி செயல்படும், ஒன்று வந்து அறிவு இன்டலெக்ட், அந்த இன்டலெக்ட்ங்கிறது ஒரு பகுதி, அறிவு இன்டலெக்ட்ங்கிறது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வந்து நம்முடைய எமோஷன்ஸ்,